பிஜேபி போய் பார்த்து அது வந்து ஒரு தவறாக வந்து சமூக வலைதளங்களில் அது வந்து பிரசரிக்கப்பட்டு அது வேகமாக வந்து பரவிட்டுருக்கு. உண்மை நிலை அப்படின்னாக்கா அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து ஆதரவு கேட்டு வந்து பிஜேபி ஆஃபீஸுக்கு திரு அண்ணாமலை சந்திக்க போனோம். சந்திக்கிறது வந்து திரு கேபி முன்சாமி, அதே போல் நம்முடைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் திரு கேபிஎம், அதே போல் திரு தங்கமணி, திரு திண்டுக்கல் சீனிவாசன், அதே போன்று நான், அதன் பிறகு வந்து நம்முடைய திரு வேலுமணி, இவர்களெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடு. அந்த அடிப்படையில் வந்து எல்லோரும் ஒன்றா வந்து ஜிஆர்டியில் அசம்பிள் ஆனோம். அசம்பிள் ஆகிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டு நியர்பை வந்து பிஜேபி ஆஃபீஸ், அதனால் அங்கே போகிறதுக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த தேனாம்பட் சிக்னல் வரும்போது சிக்னலில் வந்து எல்லா வண்டியும் மாட்டிச்சு. அப்படி மாட்டும் போது என்னாச்சுன்னா, இப்போ எங்கள் வண்டி ஃப்ரெண்டில் இருந்தனால் நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். முன்னாடி வந்துட்ட பிறகு நானும் தங்கமணி வந்து அங்கே வந்து இவர்கள் வருகைக்காக தான் வெயிட் பண்ணோம். யாருடைய வருகைக்கு, திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு கேபிஎம், அதே போன்று திரு கே செங்கோட்டையன், திரு வேலுமணி, இவங்க நாலு பேரும் ஒன்றா வந்தாலும் அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணோம். உடனே அதை வந்து ஒரு பில்டப் கொடுத்து, அது உங்கள் டிவியில் தான் எல்லாமே பில்டப் கொடுத்து கற்பகொள்ளி திரும்புகிறாங்க. கற்பகொள்ளி எந்த சேனலில் இருக்கோ அந்த டிவி, உடனே ஒரு பில்டப் கொடுத்துட்டு அது வந்து வாசலில் வந்து வெயிட் பண்ணாங்கட்டுன்னு. அது உண்மை நிலை இல்லை. வெயிட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மூத்த நிர்வாகிகள் வந்து அவங்க மொத்தமாக வரும்போது மொத்தமாக போய் சந்திக்கணுன்ற அடிப்படையில் தான் வெயிட் பண்ணோம். இது வந்து சோசியல் மீடியாவில் இதெல்லாம் நேற்று எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அது அதனால் உண்மை நிலையை வந்து நாட்டு மக்களுக்கு திரு சோசியல் மீடியா மூலமாக உங்கள் மூலமாக தெரிவிக்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நான் இங்கே சொல்கிறேங்க. அதாவது இந்தியான்றது ஒரு சுதந்திர நாடு, பாஸ்போர்ட்டு தேவையில்லை, எந்த ஸ்டேட்டுக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் போகலாம். அதில் ஒரு பீகார் போட்டோம், ஒரிசா போட்டோம், பெங்கால் வெஸ்ட் பெங்கால் போட்டோம், அதுமாதிரி எங்கே வேணாலும் போட்டோம். அவர் வந்து இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. அவர் போகிறத பற்றி ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க நீங்கள்? அவர் ஏன் போனார்னு அவரை கேளுங்க நீங்கள். சார் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் நான் தான் போட்டியிட போகிறேன். நான் எங்கள் சார்பில் தான் போட்டிட போகிறேன். நீங்கள் போட்டிட்டு இல்லை, ஓபிஎஸ் சொல்கிறாரு சார், அப்படி சொல்கிறாரு. ஆதரவை கேட்டுட்ருக்காரு எல்லாருக்கிட்டையும், நேற்று அண்ணாமலையும் சந்திச்சிருக்காரு பாஜக சார்பில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது டிவிஷன் பெஞ்ச், அதாவது வந்து இரு நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வந்து அந்த கொடுத்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அண்ணன் இடைக்கால பொதுச்செயலாளராக அண்ணன் எடப்பாடியோட தலைமையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சீறு சிறப்புமாக இன்றைக்கு எழுச்சோடு இருக்கிற நிலையில் இன்றைக்கு வந்து எப்படி வந்து அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்? அதனால் அப்படி சொல்ல முடியாது. எனவே அது சட்ட ரீதியாகவும் வந்து தவறு. எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி திமுகவுடைய பி டீமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்த வேணும், அதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு திமுகவுடைய பி டீமாக தான் அவருடைய செயல்பாடு இன்றைக்கு தொண்டர்கள் ஒன்று முழுமையாக இன்றைக்கி வந்து நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அவரை பொறுத்தவரை வந்து ஒரு இந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணால் அவர் சுயேட்சை வேட்பாளர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கருதுவாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கருதுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கீழே போயிட்டார் இல்லையா, அது இன்னும் வந்து அவர் வந்து இந்த எலெக்ஷனோட அவருடைய கதை வந்து முடிகிற அளவுக்கு தான் இருக்கும். நோட்டாவுக்கு கீழே போயிடுவார்.